ஆம்பளை பொம்பளை பெரிய ஆளு சின்ன ஆளு படிச்சவன் படிக்காதவன் எங்கேயுமே வேலை பாக்குறவன் எல்லாமே வந்திருக்கீங்க. இப்படி இருந்து எப்படி கொரோனா கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சது இன்னொரு 100,000 பேருக்கு பரப்பு ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எல்லாரையும் கேஸ் போட்டு ஜெயிலோட அடைக்க முடியாதுப்பா, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எல்லாரையும் கொண்டு போய் கேஸ் போட்டு ஜெயிலோட அடைக்க முடியாது, ஏன்னா அங்கேயே கொரோனா வந்துடும் பயப்படுறாங்க எல்லாரும். புரிய மாட்டேங்குது, ஏன் உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு முடியலையா? இல்ல எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க, இல்ல மெடிக்கல் சப்ளை மருந்து வாங்க போனவங்க கை தூக்குங்க. இல்ல எதுக்கு சும்மா வேடிக்கை பாக்குறதுக்கு? அப்படியே ரோட்ல அப்படியே சும்மா சுத்தி டைம் பாஸ். ஊர்ல என்ன நடக்குது பாக்கலாம், ஊர் அடங்கினா எப்படி இருக்கும், எங்க நடக்குது ஊரடங்கு உங்க ஊர்ல வந்து பாருங்க. திண்டுக்கல் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு, திண்டுக்கல் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. சும்மா 4 தெருவு வச்சுக்கிட்டு வேட சந்தூர்ல ஊர் போறாங்க, 100 வண்டி 200 வண்டி நின்றுட்டு இருக்கீங்க, அசிங்கமா இருக்கு. நீங்கெல்லாம் இந்திய பிரஜை தானே, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது ஒரு ஒரு பொறுப்பு, சமுதாய பொறுப்பு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? நீங்க போனீங்கன்னா அந்த தெருவில் எவனா பார்க்கல, எவனா வந்துட்டு உங்கள்ட்ட ஒட்டி விட்ற போய் வீட்டில் போய் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க உங்க குழந்தைங்க எல்லாருக்கும் பரப்பி விட்ருங்க. உங்களால் முடிஞ்சது அதுதானே, அப்படிதானேங்க? நம்மளால முடிஞ்சது என்ன, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்காரருக்கு நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரி எல்லாத்தையும் பரப்பி விட்டுருவோம். முதல்ல வேணா செய்யுங்க. அதுதான் இருக்கிறீங்களா எல்லாரும்? நீங்க எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு கடந்த ஒரு 15-20 நாளா ஓடிட்டு இருக்குங்க, ரொம்ப சீரியஸா? இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருப்போம், 2 வாரம் 10 நாள் 1 வாரம் 15 நாள் எங்க போய் நிக்க போறீங்கன்னு பாருங்க. யாரும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க, பயமுறுத்துறதுக்காக சொல்லவே இல்லை. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை நடக்க போகுது. நேஷனல் டிசாஸ்டர் சொல்லியிருக்காங்க, புரியுதா? தேசிய பேரிடர் இது, சும்மா கிடையாது. உங்க வீட்டுல பிரச்சனை கிடையாது, உங்க வீட்டுல பிரச்சனை, என் வீட்டுல பிரச்சனை கிடையாதுங்க. தேசிய பேரிடருங்க, அது பெரிய பிரச்சனை, தேசிய லெவல்ல பெரிய பிரச்சனை. அது நீங்க இப்படி போய் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. புரியாதா படிக்கலன்னா படிக்காதவங்க நிறைய புரிஞ்சாங்களா எல்லா சேர்த்தியும் இல்ல படிக்காத நிறைய விவரமா இருக்கிறாங்க. ஹெல்மெட் போடுங்க போடுங்கன்னு சொல்லி ஆயத்தம் போடுறது இல்ல, அதாவது பரவாயில்ல, அதையும் சொல்லி சொல்லி போலீஸ் அழிச்சு போயிச்சுங்க. ஏங்க உங்க லைஃப்ங்கிறது உங்க லைஃப் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டுல உங்க வீட்டுல கூட இருக்கிறவங்க, உங்க குழந்தைங்க, உங்க அப்பா அம்மா, உங்க கூட பிறந்தவங்க, பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரன், எல்லாரோட லைஃப் இது. நம்ம தனியா போய் சூசைட் பண்ணிக்கலாம், யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா அடுத்த கொண்டு வந்து விட்டுவாங்களா போலீஸ்ல? இல்ல பாத்துட்டு இருக்க வேடிக்கை பக்கம் சும்மா இருப்பாங்களா? அடுத்த உயிரும் உங்க கையில இருக்குது, உங்க உயிர் மட்டும் இல்ல. டிவி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்துருக்கு. டிவி பாக்குறது இல்லையா யாரும்? ஏங்க டிவி பாக்குறீங்களா பாக்கலையா? டிவி இல்லாத ஆட்கள் யாருங்க கை தூக்குங்க? எந்த வீட்டுல டிவி இல்லைங்க? எந்த வீட்டுல கரண்ட் இல்ல? கரண்ட் இல்லாம இருக்கா? டிவி இல்லையா? என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பாத்துக்கிட்டு எப்படிங்க இவ்வளவு தைரியமா இருக்க முடியுது உங்களால? சீரியஸ் புரியல, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எல்லாம் விவரம் பார்த்தல என்ன நினைக்கணும் நானு? இல்லன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே திமுறை பிடிச்சு போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே எடுத்துக்கணும் நானு. இவ்வளவு தூரம் சொல்றாங்க, சின்ன பிள்ளைக்கு சொல்றது மாதிரி ஒரு எஸ்ஐ இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இவ்வளவு தூரம் சொல்றாங்க, வண்டி எடுத்து போலீஸ் எல்லாம் சுத்திட்டே இருக்காங்க, மைக் பிடிச்சி பேசுறாங்கல்லப்பா. உங்க ஊர்ல பேசலையா யாரு இது வரைக்கும்? 2 நாளா பேசுறாங்களா பேசலையாங்க? இல்ல அங்கதானே இருக்கிறீங்க, இல்ல எங்கேயோ தூங்கிட்டு இருக்கீங்களா? இதுல இருக்கீங்க, சின்ன குழந்தைகளா தெரியுதுங்க கொரோனா என்னன்னு. இந்த காலத்துல அந்த குழந்தைகள படுக்க போட்டு பாக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸா புரிஞ்சுக்கிட்டுங்கப்பா, உங்களுக்கு இதுக்கு மேல சின்ன பிள்ளைங்க சொல்லவே முடியாது. இதுதான் மேக்சிமம். யாரு வந்து உங்க வீட்டை கதவு திட்டத்தட்டு சொல்ல மாட்டாங்க, பயப்படுறாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்க வீட்டை நான் கதவு வந்துட்டு எனக்கு வந்து நினைச்சுவேன், அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது சொல்றதை புரிஞ்சுக்கிறது இல்ல, படிக்கிறது பாக்குறது எதுவுமே கேட்கறது இல்ல. உங்க விஷயத்துக்கு பேசிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இது சரியில்லைங்க, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்க ஊரை பார்த்து ஐ ஃபீல் ரியலி வெரி பேட். ஒன்று ஒரு பக்கம் சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கணும், பாத்துக்கிடுங்க. அடுத்த முறை இந்த மாதிரி உங்க ஊர்ல இந்த மாதிரி கூட பார்த்தேன்னா 4 பேர் கூட சேரக்கூடாதுங்க. ஊரடங்குன்னா கர்ஃபியூ போட்டா 4 பேர் கூட சேரக்கூடாது. 140 போட்டிருக்காங்கல்ல, இப்படி பிஹேவ் பண்றீங்க. நான் வருவேங்க, திரும்ப நாளைக்கு வருவேங்க, நைட் வருவேங்க. எங்கனையாவது பாத்துட்டு இருந்தா காலையில் 7 மணிக்கு நான் வாக்கிங் போறேன், 7 மணிக்கு நான் பால் வாங்க போறேன், அது வாங்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டம் கூட போங்க இருக்கு. உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்ல எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வீட்டை விட்டு போனா 10 நிமிஷம் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போறதை விட்டுட்டு நீங்க பாட்டு சுத்திட்டே இருப்பீங்களா? இல்ல இல்ல, பால் வாங்க போனா எவ்வளவு நேரம் ஆகும் பால் வாங்குறதுக்கு? வீட்டுல கொண்டு பால் கொடுத்து போறாங்க எல்லா வீட்லயும். சரி போய் வாங்குறது எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம். இன்னொருக்கு என்னங்க இவ்வளவு கூட்டம்?
சரியில்லை, சுத்தமா சரியில்லைங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே கெட்டது தாங்க. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் போய் சூசைட் பண்ணிக்கிட்டு அடுத்தவனையும் சாகடிக்கிற வேலையா இருக்குது. சட்டத்துல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சட்டத்துல நிறைய இருக்குங்க. உங்களுக்கு தெரிய தெரியலன்னு அவசியம் இல்ல. சட்டத்துல இக்னரன்ஸ் ஆஃப் லான்னு சொல்றாங்க. சட்டம் தெரியாது சார் சொன்னீங்கன்னா இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. சட்டம் ஒண்ணு போட்டோம்னா இருக்குதா, எல்லாம் தெரிஞ்சாதான் அர்த்தம். நாலு செக்ஷன் போட்டு ரிமாண்ட் மட்டும் போடுவாங்க. இங்க இருக்கிற போல அங்க இருக்கு நினைக்கிறீங்களா? இனிமே ஜெயில் வந்து என்னது? ஜெயில் கிடையாது, ஹாஸ்பிட்டல் தான் ஜெயில். போங்க, அரை குறையா போங்க, முழுசா வாங்கிக்கோங்க. அதான் நடக்க போதுக்கும். அரை குறையா போய் முழுசா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு நீங்க மட்டும் வீட்டுக்கு போறதில்ல, உங்களை பாத்துக்கிறவங்க வீட்டுக்கு அது போய் உங்க ஹாஸ்பிட்டல் உட்காந்துருந்தா அவரும் போய் சேர வேண்டியதான். குழந்தைக்கு அட்மிட் பண்ணி நீங்க கூட இருந்தீங்க, நீங்களும் போய் சேர வேண்டியதான். அதான் சிச்சுவேஷன் இப்போ. எதுக்கு வந்து ஐசோலேட் பண்ண சொல்றாங்க, தனித்திருக்க சொல்றாங்க? எங்க ஒரு 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 மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் இப்படிலாம் வளர்க்கிட்டு இருக்க முடியாதுங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முடியலன்னா நாம இங்க இருக்கிறதுக்கு தகுதியா இல்லைன்னு அர்த்தம். தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாரும் கொஞ்சம் கலைபேசிட்டு இருக்க முடியாது. போதுமான அளவு விழிப்புணர்வு எல்லாரும் கொடுத்துருக்காங்க, காவல்துறையில கிடையாது, எல்லாரும் கொடுத்துருக்காங்க. பாரத பிரதமர் வந்து டெலிவிஷன்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பேப்பர்ல எல்லா கவலையும் போடுறான், கையை தந்து வாட்ஸ்அப் பார்த்து ஆண்ட்ராய்டு அதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் கூட புத்தி வரலன்னா யூ டிசர்வ் சம் சார்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். நீங்க பனிஷ் பண்ண கூட பத்தி உங்களுக்கு ஒன்றும் அக்கறை இல்லைங்க. அடுத்த அளவுக்கு நீ கருத்து விட்டு போயிடாதீங்கப்பா, போதும். இதுக்கு மேல வேண்டாங்க, தயவு செய்து வேண்டாம். உடனே களைஞ்சு போங்க, கொஞ்சம் கொஞ்சமா களைஞ்சு போங்க. அவைய நேரம் வீட்டுல மட்டும் போய் வண்டி நிற்கணும். சும்மா போய்கிட்டு அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம், அங்க வீட்டுக்கு போறேன் சார், இந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அங்க போய் இந்த கடைக்கு போறேன், இந்த கடைக்கு போறேன்னு இருந்தீங்கன்னா அனுபவிக்க போது நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வேட சுந்தர் மட்டும் இல்லாம எல்லாமே அனுபவிக்கும். இங்க இருக்கிறது எங்கெங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் அனுபவிக்கும். தயவு செய்து போங்க, போயிட்டு அவங்க இடத்த போய் உட்காருங்க. நாளைக்கு மேல எங்கன்னா வண்டி பார்த்தேன்னா வண்டி இருக்காது, எல்லா வண்டியும் சீஸ் பண்ணி ஸ்டேஷன்ல போட்டுமே. நீங்க நடந்து போங்க, எவ்வளவு நடக்கு நான் பாக்குறேன். காவல்துறை வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கணும்னு நினைச்சுன்னு எடுத்துடலாம். உங்க நல்லதுக்கு, குட் ஃபைத்துல யாரையும் துன்படுத்துறதுக்கு எங்களுக்கு எண்ணம் இல்லை. நாளைக்கு மேல எடுத்த வீட சுந்தர்ல வண்டி எங்கேயாவது பார்த்தோம்னா பறிமுதல் செஞ்சிடும். வண்டியை டூ வீலர் எவ்வளவு ஓட்ட முடியாது. எங்களுக்கு வேலை ரொம்ப சீ